வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து கம்பு களி எப்படி சிம்பிளாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லாம் இப்போ உள்ள ஃபாஸ்ட் லைஃப்பில் இந்த கம்பு களியெல்லாம் மறந்தே போயிட்டாங்க. இப்போ உள்ள இந்த சம்மர் சீசனுக்கு இதை யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு ரெசிபி நான் சொல்கிறேன். அதை வந்து எல்லாரும் செஞ்சு இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பு பாருங்கள், இதுதான் கம்பு. இதை வந்து இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அயன் சத்தும் கால்சியம் சத்தும் இருக்குது. இதை நீங்கள் வந்து என்னைக்கு பண்ண போகிறோமோ அதுக்கு ப்ரீவியஸ் நைட்டே வந்து ஊற போட்டுடலாம், தண்ணியில் ஊற போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கம்பை எடுத்து போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, சில டைம் அதில் வந்து ஒரு சில கல்லெல்லாம் இருக்கும், அந்த கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி நல்லா தண்ணி எக்ஸஸாகவே ஊற்றி நல்லா முங்குற அளவுக்கு ஊற்றி இது மாதிரி இந்த கம்பை வந்து ஊற போட்டு வச்சுருங்க. ஒருவேளை நைட்டு மறந்துட்டிங்கன்னா செய்கிறதுக்கு ஒரு 3 hours பிஃபோர், காலையில் கூட ஊற போட்டுட்டு 2 hours கழித்து இதை வந்து நம்ம அரைச்சி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து இப்போ ஊற போட்டிருக்கு. இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஆக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்சியில் இதை நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இதை ரொம்ப சாஃப்டாக அரைக்கணும்னு கூட தேவையில்லை, ஒரு மாதிரி கோர்ஸாக அப்படி இருந்தால் கூட போதும். இப்போ இந்த கம்பை நல்லா அரைச்சிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பண்ணிட்டு லாஸ்டில் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக நம்ம வந்து கல் உப்பு அல்லது இந்து உப்பு இதையே நம்ம சமையலுக்கு வந்து பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. இப்போ நான் கல் உப்பு தான் போடுறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு கல் கூடவே போடலாம், ஏன்னா நம்ம தண்ணியாக இதை மிக்ஸ் பண்ணி கிண்ட போகிறோம், அப்போ வந்து உப்பு சரியாயிடும். மோரையும் அதில் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட போகிறோம், அப்போ சரியாயிடும். உப்பு வந்து மிக்சியில் போட்டு அரைக்கும் போதே போட்டுக்கலாமா? ஆ, மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம், நல்லா மிக்ஸ் ஆகிடும். தனியாகவும் போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதை வந்து ஒரு நல்ல ஒரு லிட்டை வச்சு இந்த மாதிரி மூடிட்டு என்ன பண்ணலாம், இது ஒரு 2 hoursக்கு வெயிலில் கொண்டு போய் வச்சிடணும். வச்சிட்டோம்னா அந்த வெசலும் ஹீட் ஆகி இந்த மாவு வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிடும், கொஞ்சம் புளிப்பு தன்மை வந்துடும். சீக்கிரமே யூஸ்வலாக கம்பு எல்லா மில்லட்ஸ்க்கும் வந்து புளிப்பு ஏறிடும், அதனால் நம்ம ஓவர் நைட்லாம் புளிக்க வைக்க தேவையில்லை. இதை கொண்டு போய் ஒரு 1 hour அல்லது 1.5 hours வந்து வெயிலில் வச்சு இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம கிண்டிகிட்ட போகிறோம். இப்போ நான் இதை கொண்டு போய் வெயிலில் வைக்க போகிறேன். இப்போ வந்து சில பேர் வீட்டுக்கெல்லாம் வந்து அவ்வளோ வெயில் இதெல்லாம் வராது, ஏன்னா கொச்ச கொச்சான வீடு இருக்குது அப்படின்னும் போது அவங்க வந்து என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம இண்டிவிஜுவல் ஹவுசஸ்னால் நம்ம வீட்டை சுற்றி எங்கேயாவது வெயில் வரும், நம்ம பாத்திரத்தை கொண்டு வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் அதில் உள்ளெல்லாம் இருக்கிறப்போ நிறைய பேருக்கு வெயில் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த அவனுக்குள்ளே லைட் இருக்கும், அது உள்ளே கொஞ்சம் அந்த ஹீட்டிங் மோடில் கொஞ்சம் நேரம் வச்சு கூட எடுத்துட்டாலும் அது லைட்டாக புளிப்பு ஏறிடும். சிலர் வந்து அந்த சிம்னி அடுப்புக்கு மேலே சிம்னியில் லைட் இருக்கும், அந்த லைட்டை போட்டுட்டு அந்த அடுப்பு மேலே யூஸ் பண்ண அடுப்பு மேலே வச்சுட்டா அந்த வெது வெதுப்புக்கு கொஞ்சம் நேரத்துலையே அது வந்து நல்லா புளிப்பு ஏறிடும். அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இதை ஒரு நல்ல பெரிய பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து அடுப்பில் வச்சு கிண்டலாம். நம்ம இதை வந்து ஒரு பெரிய இதில் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக வாஷ் பண்ணி இதில் போட்டாங்க. இந்த இதை நம்ம வந்து கண்டினியூஸாக அட்லீஸ்ட் ஒரு 10 minutesல நல்லா குக் ஆகிடும், அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை மட்டும் நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது, விட்டுட்டால் அந்த லம்ஸாக ஃபார்ம் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த இது வந்து கட்டியாக களியாட்டம் ஆயிடுச்சு. 5 minutes கூட ஆகலை, நல்லா குக் ஆயிடுச்சு. இது அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சு கூட கொஞ்சம் நேரம் அப்படியே இதிலையே பண்ணோன்னா இன்னும் நல்லா குக் ஆகிடும். இதில்
குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் தயிரை ஊற்றாமல் தயிரை வந்து நல்லா மோராக்கிடணும். நீர் மோராக்கிட்டு அதப்புறம் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். இவ்வளோ சிம்பிளான டிஷ்ஷில் அவ்வளவு சத்து நிறைஞ்சு இருக்குது. இது நீங்கள் வந்து வெயில் காலத்தில் என்ன சமைக்கிறது, என்ன குழம்பு வைக்கிறது இதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் இதை ஊற போட்டு இந்த கஞ்சி பண்ணிட்டால் நல்லா ஆளுக்கு ஒரு 3 கப்பு சாப்பிட்டுட்டு ஒரு சைட் டிஷ் வந்து எப்பவும் வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு காய், வெண்டைக்காவோ கத்திரிக்காயோ வச்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா நைட்டு வரைக்கும் உங்களுக்கு நல்ல பசாங்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லா சூடு சம்பந்தமான எல்லா வியாதியமும் சரி பண்ணிடும். அவ்வளோ கூல்னஸ் இது கொடுக்கும் கம்பு. அதோட உங்களுக்கு அந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கால் கை வலி எல்லாம் கால்சியம் சத்து அதிகம் இருக்கிறனால உடம்புல வந்து இது சாப்பிட சாப்பிட சேர்ந்துடும். ஈவன் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கூட இந்த மில்லட் வந்து ரொம்ப நல்லது. அவ்வளோதான். இதை வந்து இன்னும் கொஞ்சம் கழித்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மோரை விட்டு கலக்கிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மோர் நல்லா கலந்து வச்ச மோரை வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடறேன். அண்டிதான் லிக்யூடாகவும் வர அளவுக்கு குடிக்கிற அளவுக்கு அப்படின்னு கொஞ்சம் நேரம் பிளெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அந்த நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு, சாப்பிட்டுக்கலாம். நல்லா லஞ்சுக்கே நம்ம வந்து இந்த மாதிரி தயார் பண்ணிக்கலாம். வேறு ரைஸ் எதுவும் அடிஷ்னலாக வைக்கணும்னு தேவையே இல்லை. இதே மாதிரி சிம்பிளான நல்ல ஹெல்த்தியான ரெசிபிஸ் இன்னும் ஃபியூச்சரில் பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.